வந்துட்டாயா வந்துட்டாயா கழுவிக்கு மூக்கு வர்த்த மாதிரி வந்துட்டாயா. இந்த மேஜிக்ல ஒரு காயின் நம்ம கிட்ட கண்ணாமூச்சி விளையாட போகுது, மறைஞ்சி மறைஞ்சி விளையாட போகுது பாருங்களேன். நல்லா கவனிங்க, இந்த விரல்ல வரப்போகுது பாருங்களேன். வந்துருச்சு. அதுக்கு என்னங்கிறப்ப இப்போ அந்த காயின் மறைய போகுது. மறுபடியும் அந்த காயின் வரப்போகுது பாருங்களேன். அவ்வளவுதாங்க. நீங்களே இந்த வாட்டி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. உன் கைய காலால நினைச்சு கேக்க விட்டு வா. அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. வணக்கம்ப்பா. யோ, கை நீட்டு வலையில வச்சுக்கலாம். வெரி குட். எல்லாம் ஜோர் அவர்தான் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. உதைப்பதற்குள் ஓடி விடு. ஓ, குரலி வித்தையா? அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து சேரும். எங்கிட்டு வரா எங்கிட்டு போறான்னு தெரியல. இந்த மேஜிக்கை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு காயின் தாங்க. காசு இருக்கா? இல்ல இல்ல, இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. இது எல்லா இடத்துலயும் கிடைக்கும், சாதாரணமான காயின் தான். இதுல எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ண தேவையில்லை. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. இப்போ இந்த மேஜிக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என் தலைவர் சிங்க வந்துட்டாதா? இது சிம்பிள் தான் செய்யறதுக்கு. கையில இது மாதிரி வச்சுக்கோங்க. அத காயினை ஸ்ட்ரைட்டா இப்படி பார்க்கும்போது தெரியாது, சும்மா ஹாய் சொல்ற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அந்த கையை அப்படியே திருப்பாம அப்படியே கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கையை வந்து இப்படி மறக்கி கட்ட விரலால அந்த காயினை நம்ம உள்ளுக்கே எடுத்துக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு விரல் மட்டும் நீட்டுங்க. காயின் இருக்கிறது தெரியாது ஓகேங்களா. ஒரு விரல் மட்டும் நீட்டுங்க. அப்புறம் சும்மா இப்படி வைங்க. அந்த காயினை வந்து தூக்கி போடணும். புரியுதுங்களா? தூக்கி போட்டு அந்த அந்த ஆள் காட்டி விரலை வந்து வைக்கணும். அவ்வளோதான். பூ மாறி தேன் மாறி நான் பொழியும் நீ ஒரு முள்ள மாறி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து காயின் அந்த விரலால் வந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தரும். அதுக்கப்புறம் இந்த மேஜிக், இது வந்து ஜென்ரலான மேஜிக் தான். ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது எப்படி பண்ணணும்ன்ட்டு ஓகேங்களா. அந்த அது வந்து விரலில் வச்சுக்கணும். அப்புறம் லெஃப்ட் கையில் வந்து அந்த கையை அந்த விரல் வந்து விரித்து வைக்கக்கூடாது, நல்லா வந்து சேர்த்து வச்சுக்கணும். அந்த கை சும்மா வந்து ரைட் கை வந்து சும்மா அப்படி மேஜிக் பண்ணுற மாதிரி அந்த காயினை வந்து பின்னாடி அப்படி வச்சுட்டு போயிடணும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. நீலாம் வேண்டாம் உசுரம் இருக்கா? இதெல்லாம் ஒரு போப்பாடா? இப்படி வந்து மேஜிக் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி சும்மா கையை வந்து இப்படி மேஜிக் பண்ணுற மாதிரி கையை இப்படி வேவ் பண்ணிவிட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ வந்து நேரா பாக்கும்போது இது வந்து தெரியாது. உனக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது மன்னா. நம்ம கை மட்டும் தான் தெரியும், பின்னாடி இருக்கிற காயின் தெரியாது. அதுக்கப்புறம் அதை வந்து தூக்கி போட்டு பிடிச்சிடணும். அவ்வளவுதான். இந்த புழைப்பு புழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். இப்படிதாங்க அடிக்கடிக்கு காயின் எல்லாம் விழும். அதெல்லாம் வந்து கண்டுக்க கூடாது, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்டா உசுர வாங்குற?
இப்படி தூக்கி போட்டு பிடிக்கணும், அவ்வளவுதாங்க. செருப்பாலையே அடிக்கணும்டா. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, இந்த மேஜிக்கை செய்யறதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, இந்த மேஜிக்கை செய்யும் போது ஆடியன்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சைட்லேயோ இல்லை பின்னாடியோ இல்லை மேலே இருந்தோ பார்த்துட்டாங்கன்னா இந்த காயின் வந்து வச்சிருக்கிறது நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இந்த மேஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். என்னோட செகண்ட் டிப்ஸ் என்னன்னா, எந்த மேஜிக்காக இருந்தாலும் சரி ஆடியன்ஸ் அந்த மேஜிக்கை நம்பணும், அப்போ தான் அந்த மேஜிக் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதுக்கு என்னங்கிற இப்போ ஆனால் கொஞ்சம் சும்மா இல்லையா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மேஜிக்கில் ஆடியன்ஸை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மேஜிக் முடிஞ்சதுக்கப்புறம் காயினை வந்து ஆடியன்ஸ்கிட்டே கொடுத்து செக் பண்ணிக்க சொல்லிடலாம். அதில் ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோமா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க சொல்லிடலாம். மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மேஜிக் சூப்பராக இருக்கும். ப்ராக்டிஸ் மோர் ஃபார் பெர்ஃபெக்ஷன். இந்த மேஜிக்ல காயினை நம்ம கையில வச்சிருக்கிறத ஆடியன்ஸ் வந்து நோட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. உரைப்பதற்குள் வாடிவிடு. பாருங்க எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது. இதுல காயின் இன்னொரு கையில மாத்தும்போது நல்லாவே தெரியும். இதுல கடைசி நேரத்துல காயின் கீழே விழுந்துருச்சுங்க. இதுல மூமெண்ட் வந்து ஃப்ளோவா பண்ண முடியல, அதனால வந்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. போடா போடா. இந்த சமயத்துல வந்து காசு நல்லா தெரிஞ்சிரும் பாருங்களேன். சரியா விடு, இனி மினிமலாவது புத்திசாலமா நடந்துக்க. இதுல அந்த காயினை வந்து டக்குன்னு வைக்க முடியல அந்த கையில, அதனால வந்து கொஞ்சம் சொதப்பல். உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. இது நான் பிராக்டீஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது காயின் கீழே விழுந்துருச்சு. நெஞ்சு பொறுக்கவில்லை இப்பொழுதே என் வாழை. இது வந்து ஸ்டார்டிங்ல டேக்ல வந்து சரியா வரல. சோ அதனால வந்து அப்படியே வந்து கண்டினியூஸா நான் பிராக்டீஸ் பண்றேன். எனதரும 23ஆம் புலிகேசியே நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி பல மேஜிக் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில 6 மணிக்கு புது புது மேஜிக் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.